Welcome to Taf Ias Academy. This is Shiganti Shivaji from Thanjavur branch. In this session, we will talk about quality related topic over constitutional and non-constitutional bodies. So, in this topic, we will talk about Central Bureau of Investigation. மத்திய புலனாய்வு அமைப்பு ஓகேவா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம் ஓகேவா. ஸோ இது நாட் ஒன்லி யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரிலிமினரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மெயின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் உள்ள கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின்ஸ் ரிலேட்டடாக டிஸ்கிரிப்டிவாக எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ இன்னைக்கு உண்டான மோட்டிவேஷன் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் அக்செப்டிங் வாட் இஸ் அண்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் தட். அதாவது வாழ்க்கை எப்படி இருக்கோ எப்படி உள்ளதோ அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம செயலில் தொடங்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ வாழ்க்கையில் இது கிடைக்கல அது கிடைக்கல ஏமாற்றமாக இருக்குது எது நடந்தாலுமே வந்துட்டு நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் டிப்ரெஸ்ஸாக இருக்காமல் வாழ்க்கையில் என்ன கிடச்சிச்சோ அதை வந்து நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபையாக எடுத்துக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு உங்களோட செயல்பாடுகள் என்ன வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்குமோ அந்த நிலைகள்லேருந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் லைனோட இன்றைக்கு உண்டான டாபிக் பார்க்கலாம். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மத்திய புலனாய்வு அமைப்பு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ அதோட தோற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் குழு ஓகேவா, சந்தானம் கமிட்டி இருக்காங்களா அவங்களோட ரெக்கமெண்டேஷனோட தான் 1963 பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்தின் கீழ் என்ன பண்ணுறாங்க இந்த தீர்மானத்தின் படி தான் என்ன பண்ணுறாங்க இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க ஓகேவா. ஸோ அண்டர் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சந்தானம் கமிட்டி 1963 படி என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ரெசல்யூஷன் தீர்மானத்தின் படி தான் என்ன பண்ணுறாங்க இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பானது உருவாக்கப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இது ப்ரீவியஸ் அதோட ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது 1941 பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய அரசாங்கம் அவங்களோட ஆட்சித்துறையின் கீழே என்ன பண்ணுறாங்க ஒரு ஆணை ஒன்று பிறப்பிக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க இந்த சிறப்பு காவல் அமைப்பு அப்படிங்கிறத உருவாக்குறாங்க ஓகேவா. ஸோ 1941 அப்படிங்கும்போது 1941 நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் ஒன்று கவர்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க ஓகேவா. ஸோ 1946 பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து இந்திய அரசாங்கத்தோட உள்துறையோட பகுதியாக்கப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகே. ஸோ 1946 பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பானது என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே என்ன கொண்டு வரப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஐ அப்படிங்கிறது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மத்திய புலனாய்வு அமைப்பு அப்படிங்கிறது எதன் கீழ் கொண்டு வரப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் மத்திய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையம் அதன் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா 1963 கொண்டு வரப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகே. ஸோ அதோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது சந்தானம் குழுவின் ரெக்கமெண்டேஷனோடையும் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உள்துறை அமைச்சகத்தோட பரிந்துரையின் பேரில் அவங்களோட தீர்மானத்தின் படி தான் என்ன பண்ணுறாங்க இந்த மத்திய புலனாய்வு அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 1941 பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தோட ஆணை மூலம் பிறப்பிக்கப்படுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. 1946 இதற்குண்டான ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்குள்ளே ஒரு பார்த்த ஒரு பகுதியாக சேர்க்கப்படுது ஓகேவா. ஸோ அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 1963 இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது சிவிசி அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கீழே என்ன பண்ண கொண்டு வரப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதோட சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வந்து என்னென்னா இது வந்து கட்டுப்படாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகே. ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது என்ன ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதோட கண்ட்ரோலில் இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ரம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகே. ஸோ இந்த அமைப்பானது ஒரு முதன்மையான விசாரணை அமைப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இட் இஸ் அ ப்ரைமரி இன்வெஸ்டிகேஷன் கமிஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒரு முதன்மையான விசாரணை அமைப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதோட முக்கியமான குறிக்கோள் இதோட மோட்டோன்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி இம்பார்ஷியலிட்டி இன்டெகிரிட்டி. இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற சென்ஸ்
தொழில் இம்பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது பாரபட்சமின்மை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்டெகிரிட்டி நேர்மை அப்படின்றது ஒத்துழைப்பு நேர்மை அப்படிங்கிறது எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இந்த சிபிஐ ஓகேவா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவங்களோட முக்கியமான மோட்டோன்னு சொல்லக்கூடிய குறிக்கோள்னு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி இம்பார்ஷியாலிட்டி ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா மத்திய லிஸ்ட்டில் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லிஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த லிஸ்ட்டில் அந்த பட்டியலில் இருக்கிறதுனால அதில் வர குற்றங்களெல்லாம் விசாரித்து இந்த அறிக்கையை எங்கே சமர்ப்பிக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் அரசாங்கத்தை மட்டும்தான் என்ன பண்ணும், அதோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும். ஓகேவா? அந்த குற்றம் சார்ந்த எந்த இடத்துல நடைபெறுது அந்த மாநிலம் வந்து என்ன பண்ணாது ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த சிபிஐ அப்படிங்கிறது சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால அதில் வர இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக சப்மிட் பண்ணுமே தவிர ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு அது ப்ரொவைட் பண்ணாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சிபிஐ டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோலி அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் சிபிஐ டைரக்டர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ தற்போதைய சிபிஐ தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபோக்மா ஜெய்ஸ்வால் அப்படிங்கிறத தற்போதைய சிபிஐ டைரக்டர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட பிக்சர் பார்க்கும்போது இவர் தான் வந்து சுபோக்மா ஜெய்ஸ்வால். ஸோ இவர் தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிபிஐ டைரக்டர் அப்பாயிண்ட் ஆயிருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனோட அமைப்பு என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த அமைப்பானது பார்த்தீங்கன்னா ஒரு மேலாண்மை இயக்குனர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேலாண்மை இயக்குனர் இருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்கள அசஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு துணை புரிகிறதுக்காக என்ன பண்ணுவாங்க நிறைய ஊழியர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இணை இவங்களோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க இணை இயக்குநர்கள் இருப்பாங்க, டிஐஜி இருப்பாங்க, எஸ்பி ஊழியர்கள், அதே மாதிரி சிறப்பு காவல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஜாயிண்ட் டைரக்டர்ஸ், டிஐஜி, எஸ்பி அண்ட் ஆல் அதர் யூஷுவல் ரேங்க்ஸ் ஆஃப் ஆஃபீஸில், அந்த போலீஸ் ரேங்க்ல போலீஸில் பார்த்தீங்கன்னா யூஷுவல் ரேங்க்ஸில் இருக்காங்களே, ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சிபிஐக்கு அசிஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஹெட்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலாண்மை இயக்குனர்னு சொல்லக்கூடிய டைரக்டர் இருப்பாங்க, அவங்கள அசிஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜாயிண்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், எஸ்பியாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் யூஷுவல் ரேங்க்ஸ் ஆஃப் போலீஸ் இருக்காங்களா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஊழியர்கள், 125 தடவியல் விஞ்ஞானிகளும் இருப்பாங்க, 250 சட்ட அதிகாரிகளும் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 5000 ஸ்டாஃப் மெம்பர்ஸும், 125 ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து அந்த சயின்டிஸ்ட் இருப்பாங்க, ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா 250 லா ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த அமைப்பானது இவ்வளோ மெம்பர்ஸ், இவங்களுக்கு கீழே யாரெல்லாம் ஒரு இயக்குனர், அதாவது மேலாண்மை இயக்குனர் கீழே அசஸ் பண்ணுற மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஊழியர்களை அடங்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஜென்ரலாக இந்த அமைப்பு வந்து அந்த அப்பாயின்மென்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு தேர்வு குழு தான் என்ன பண்ணுவாங்க இந்த மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இந்த தேர்வு குழுல யாரார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ பிரைம் மினிஸ்டர் அண்ட் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஆஃப் லோக்சபா ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அவங்க மூணு பேர் சேர்ந்ததாக என்ன பண்ணுறாங்க இந்த செலக்ட் கமிட்டி மெம்பர்ஸ். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க இந்த அமைப்பில் இந்த கம்போஷனில் உள்ள மெம்பர்ஸும் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பணிகள், இவங்களோட பணிகள்னு பார்க்கும்போது இந்த மத்திய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ஸ், ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட் அஸ் அ நேஷனல் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்போலா எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வதேச காவல்துறையுடன் பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்தியா சார்பாக வந்து என்னாகும் இந்த சிபிஐ அப்படிங்கிறத ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இட் ஆக்ட் அஸ் அ நேஷனல் பியூரோ ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியா சார்பாக வந்து இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ஒரு நேஷனல் பியூரோ ஆஃப் இந்தியாவாக என்னாகும் செயல்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது நிர்வாகத்தில் நேர்மையான நிலையை வந்து நிலைநடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ரொம்பவே ஈடுபாடோடு செயல்படுவாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இன்டெகிரிட்டி கொடுக்கணும் இந்தியாவில் அப்படின் கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இது தன்னோட செயல்பாடுகளில் இறங்கும், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் பொது நிர்வாகத்தில் தன்னோட செயல்பாடுகளில் இறங்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஊழல், லஞ்சம் மற்றும் நடத்தை மீறிய மத்திய மாநில அரசு ஊழியர்கள் இருக்காங்கல்ல அவங்களோட வழக்குகள் எல்லாத்தையுமே இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை செய்யும். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கரப்ஷன் பிரைபரில் இன்வால்வ் ஆனாங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான கேசஸை இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது மட்டும் இல்லாமல்
நீதி பொருளாதார சட்டங்கள் ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலால சுங்கவரி வருமான வரி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அந்தந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? ஸோ கஸ்டம்ஸ் டியூட்டியாக இருக்கட்டும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி டாக்ஸஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான கிரைம் அந்த மாதிரி அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த துறைகளில் உள்ளவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணும் துணை புரியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், தேசிய அல்லது உலக அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்த குற்றங்களை விசாரிக்கும். ஓகேவா? ஸோ நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் சொல்லக்கூடிய அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இம்பார்ட்டன்ஸ் சொல்லக்கூடிய இந்த மாதிரி கேசஸ் என்ன பண்ணும் இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து நடத்தும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் மாநில அரசுகள் வந்து விரும்பி கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் என்ன பண்ணி கொடுக்கும் இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பொது நலன் கருதி என்ன பண்ணும் இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கேசஸை எடுத்து நடத்துவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஆன் தி ஹோல் இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புலனாய்வு அமைப்பு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இது யாரோட ரெக்கமெண்டேஷன் படி ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் குழுவோட ரெக்கமெண்டேஷன் படி தான் என்ன பண்ணுறாங்க இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சொல்லக்கூடிய உள்துறை அமைச்சகத்தோட தீர்மானத்தின் படி தான் என்ன பண்ணுறாங்க 1963 இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மத்திய புலனாய்வு அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஓகேவா? ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அமைப்பு பார்த்தோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வு குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம், இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனோட பணிகள் என்ன அப்படிங்கிற பார்த்தோம். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.